நான் தண்ணி அடிப்பையா, தண்ணி அடிப்பேன், தண்ணி அடிப்பேன், தண்ணி அடிப்பேன். கடந்த முடிஞ்சா தடுத்து போறேங்க. கடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்ல. டி என்றால் இந்த டே, டி என்றால் இந்த ட்ரீம்ஸ். இங்க கை தட்டாட்டியும் என் நண்பன் வந்து காமெடி பண்ணிருக்கான், அவனுக்காக தயவு செஞ்சு சிரிங்க அப்படின்னு போய் நடுவில் ஒரு கவுண்டர் போட்டார் பாத்தீங்களா. அப்படின்னாக்க ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், அதுதான் இந்த படத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் இல்ல நிஜமாதான், சும்மா பொய் சொல்ல. இப்ப இங்க வரும்போது கூட தண்ணி அடிச்சுட்டு வரலாம் தான் நினைச்சேன். சரி, இருந்தாலும் நீங்களே ஏதோ தப்பான அனுப்பீங்க சார், தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இருந்தாலும் பெரியவங்க இருந்தாலும் சரி, பிரஸ் மீடியா மீடியா பீப்புள் இருந்தாலும் சரி, உங்க முன்னாடியே தண்ணி அடிக்கிறேன். யார் யார் மேல என்ன கேஸ் போறான்னு பாக்குறேன், புரிஞ்சுங்களா? நான் அதை பத்திரம் எதுவும் கவலைப்படவே இல்லை. கூல் சுரேஷ் அவர்களை பெரியவர்கள் வாங்க வாங்க வாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ நிக்கில் முருகன் சார், சந்தானம் ரசிகர் மன்ற தலைவர் குமரவேல், அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒருவரை கை தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் தட்டிடுங்க, 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 தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் இந்த டீம் தான் போய் சேரும். இப்போ நான் எவ்வளோ மேடைகளில் நான் பேசியிருப்பேன், ஆனால் இந்த மேடை வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். காரணம், 25 வருடம் நண்பர், ஆனால் இது வரைக்கும் ஒரு மேடையில் கூட நான் சந்தானம் கூட உட்கார்ந்ததில்லை. நன்றி சந்தானம். ஏன்னா டிடி அப்படின்னா பாருங்க, டி என்றால் இந்த டே, டி என்றால் இந்த ட்ரீம்ஸ். அப்புறம் நிறைய வீடியோ நான் பார்ப்பேன். அப்போ என்ன பண்ணுறீங்கனாக்க, இது வரைக்கும் தான் ஃப்ரேம் வைக்கிறீங்க. ஸோ இதுவும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தியேட்டர் வாடகை எடுத்து ப்ரொடியூசர் ரமேஷ் சார் இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. படங்களும் வெளியில் தெரியணும் அப்படின்னு. அதனால் மூணு முடிச்சா தெரியுதா? ஏன்னா இப்போ நீங்கள் கட் பண்ணி போடும்போது கஷ்டப்பட்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா. இதுதான் இந்த படத்தில் வந்து நடிகராகவும் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணிய திரு சேது அவர்களுக்கு மிக்க நன்றி. பாருங்கள், இந்த மாதிரி படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக நான் மட்டும் உழைச்சா பத்தாது, கூட சேர்ந்து நண்பர்களும் சேர்ந்து கோர்வையாக உழைக்கிறாங்க. அதற்கு சந்தானத்துக்கு தான் மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கிறதால தான் இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை இன்னமும் பெரிய அளவில் கொண்டு போக போகிறோம். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னாக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா திடீர்னு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுவாங்க, கூட ஸ்பாட்டுக்கு உடனே வா அப்படின்னு. என்னப்பா திடீர்னு கூப்பிடுங்க, இல்லை ஒரு ஒரு காமெடி ஒன்று திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, நீ டக்குன்னு வேணால் ஒன்றை வச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவார் இயக்குனர் ஆனந்த் அவர்கள். அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. சந்தானம் சார், இப்போது சார் பேசும்போது சொன்னாங்க ஆன்மீகத்தை நோக்கி இமயமலைக்கு போயிட்டுருக்காரு அப்படின்னு. உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த இமயமலைக்கு நகரும் சக்தி இருந்தால், நடமாடும் சக்தி இருந்தால் அது கண்டிப்பாக உன்னை தேடி வரும். காரணம், உன்னுடைய குணம். அந்த குணம், இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்காரு, அவர் ஏன் நம்மளை தேடி வரணும் அப்படின்னு சொல்லி அந்த இமயமலையே என்னை தேடி வரும். அந்த ஆண்டவனோட இதனால் நினைக்கிறேன், அதுக்கு நகரும் சக்தி இல்லை. பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, இதுதான் என் நண்பன் அப்படின்னு சொல்றது. நீங்க கை தட்டாட்டியும்
என் நண்பன் வந்து காமெடி பண்ணியிருக்கான், அவனுக்காக தயவு செஞ்சு சிரிங்க அப்படின்னு போய் நடுவில் ஒரு கவுண்டர் போட்டார் பார்த்தீங்களா, இதுதான். அப்புறம் இந்த படத்தில் வந்து நான் ஒரு வில்லனாக நடிச்சிருக்கேன், ஒரு சின்ன வில்லனாக நடிச்சிருக்கேன், ஃபைட்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து உண்மையிலே வில்லன் இல்லையா பாப்பா, அவர் பெரிய முப்பா, ஆமாம் அவர் பெரிய வில்லன், நான் சின்ன வில்லன். அதற்கு எனக்கு உதவியாக இருந்த ஹரி மாஸ்டர் உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா எனக்கு தள்ளி விட்டு மண்டலெலாம் அடிபட வச்சிங்கல்ல, மிக்க நன்றி. அப்புறம் டேட்டு சார் சொல்லிடுவா, இந்த டிடி அப்படின்னா என்ன அர்த்தன்றது. ஆக்சுவலாக டிடி அப்படின்னாக்க ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், அதுதான் இந்த படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் பல எதிர்ப்புகள்லாம் வருது இல்லையா, அப்போ நான் டேட்டுகிட்ட கேட்டேன், என்ன சார் இது இப்போ ஏற்கனவே விஜய் சார் படத்துக்கெல்லாம் அவ்வளோ எதிர்ப்பு வருது, டிடின்னு சொல்லி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை இந்த படத்தில் வந்து கேரக்டர் அந்த மாதிரி, சந்தானம் சாரே வந்து இதில் வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் இருக்குது, அதனால் அவர் தண்ணி அடித்து தான் ஆகணும் அப்படின்னாரு. அதே மாதிரி அந்த சீனையும் ஷூட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னை பற்றி கேட்குறப்ப அவர் சொன்னார், இல்லை கூட நீயும் தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் இருக்குது, அதனால் நீ வந்து தண்ணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லைப்பா அப்படின்னா, இல்லை இந்த சீன் வந்து தத்ரூபமாக இருக்கணும், அதனால் வந்து நீ தண்ணி அடிக்கிறத கண்டிப்பாக நீ கற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு. அதனால் யாருக்கும் தெரியாமல் ரூமுக்குள்ளே போய் தண்ணி அடிக்க ஆரம்பித்தேன். இப்போ இங்கே வரும்போது, இல்லை நிஜமாக தாங்க, நான் சும்மா பொய் சொல்ல, இப்போ இங்கே வரும்போது கூட தண்ணி அடிச்சுட்டு வரலான் தான் நினச்சேன். சரி இருந்தாலும் நீங்களே அதுவும் தப்பான அனுப்பிங்க, பாரு தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இருந்தாலும் பெரியவங்க இருந்தாலும் சரி, ப்ரெஸ் மீடியா பீப்புள் இருந்தாலும் சரி, உங்கள் முன்னாடியே தண்ணி அடிக்கிறேன், யார் யார் மேலே என்ன கேஸ் போகிறான்னு பார்க்குறேன், புரிஞ்சுங்களா? நான் அதை பற்றி எதுவும் கவலைப்படவே இல்லை. இப்படி பயங்கரமா காமெடி எல்லாம் அந்த படத்துல இருக்கு, படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஒத்துக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி காமெடி இல்லையா? அப்ப என் சீன்லாம் வெட்டிட்டீங்களா பாப்பா? எனிவே அப்படியா, எனிவே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். வருகின்ற 28ஆம் தேதி படம் வருது, எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி 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 நன்றி. சரி சரி.